உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினமல்ல, maths is not difficult. இந்த எக்சர்சைஸ் 5.1ல 6th சம் பார்க்க போறோம். இதே சம் எங்க இருக்குனா எக்ஸாம்பிள் 5.10 இருக்கு. அதுல கூட கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து கஷ்டமா கொடுத்திருப்பாங்க. சரியா? இதுல பாத்தீங்கன்னா இங்க என்ன பாத்தீங்கன்னா find the equation of the circle passing through the point அப்படி சொல்லி மூணு பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. ஒரு சர்க்கிள் வந்து இந்த மூணு பாயிண்ட் வழியா பாசிங் த்ரூ ஆகுது. அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்க பாருங்க, இதுலயும் பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ ஜீரோ, இதுலயும் ஒய்யோட வேல்யூ ஜீரோ, இதுலயும் எக்ஸோட வேல்யூ ஜீரோ. அப்ப நம்ம பாயிண்ட் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நம்ம கிடைக்கக்கூடிய அந்த ஈக்குவேஷன் வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாசிங் த்ரூ பாயிண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்றோம், சர்க்கிளோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க நமக்கு ஒரு ஜெனரல் ஃபார்முலா இருக்கு. பாத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் டூ ஜி எக்ஸ் அப்புறம் 2fy plus c equal to 0. சரியா? இப்ப என்ன பண்ண போறோம்னா இந்த மூணு பாயிண்ட் இங்க சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு எத்தனை வேல்யூ கிடைக்கும், மூணு ஈக்குவேஷன் கிடைக்கும். இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுவோம்னா நீக்கல் முறை, சரியா, எலிமினேஷன் மெத்தட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், ஜியோட வேல்யூ எஃப் ஓட வேல்யூ சி ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு திரும்ப என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கோம், இந்த ஒன்னோட ஈக்குவேஷன் என்ன பண்றோம், சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு தேவையான அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கிடைச்சிரும். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, 1,0 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப இங்க எக்ஸோட வேல்யூ ஒன்னு, ஒய்யோட வேல்யூ என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. அப்ப எக்ஸ் இருக்க பிளேஸ்னா ஒன்னு, ஒய்யோட வேல்யூ ஜீரோ. அடுத்து இங்க எக்ஸ் இருக்க பிளேஸ் ஒன்னு போட்டீங்கன்னா டூ ஜி, ஒய்யோட வேல்யூ ஜீரோ பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இங்க இருந்து ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், அதாவது டூ ஜி பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதை வந்து ஈக்குவேஷன் டூ வச்சுக்கோம். சரியா? அடுத்து இந்த ஈக்குவேஷன் செகண்ட் பாயிண்ட் மைனஸ் 1,0. அப்ப எக்ஸ் இருக்க பிளேஸ்ல என்ன பண்றோம், மைனஸ் ஒன் சப்ஸ்டிட் பண்றோம், ஒய் இருக்க பிளேஸ்ல ஜீரோ. அப்ப என்ன வரும், மைனஸ் ஒன்னு ஸ்கொயர் பண்ணா ஒன்னுதான். அடுத்து இங்க நமக்கு என்ன ஆயிடும்னா மைனஸ் டூ ஜின்னு வந்துடும். ஏன்னா மைனஸ் எக்ஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது, மைனஸ் ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் டூ ஜி, ஒய்யோட வேல்யூ ஜீரோ பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இங்க நமக்கு கிடைக்கிறது மைனஸ் டூ ஜி பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இது ஈக்குவேஷன் த்ரீன்னு வச்சுக்கலாம். சரியா? அடுத்த பாயிண்ட் என்ன பாருங்க, 0,1. இப்ப இங்க பார்த்தோம்னா எக்ஸோட வேல்யூ ஃபுல்லா ஜீரோ, ஒய்யோட வேல்யூ மட்டும் தான் ஒன்னு. அப்ப இங்க என்ன வரும் பாருங்க, ஒய் எக்ஸோட வேல்யூ ஜீரோ, அடுத்து ஒய் வந்து ஒன்னு. அப்ப ஒன் பிளஸ் இங்க எக்ஸோட வேல்யூ ஜீரோ, ஒய்யோட வேல்யூ ஒன்னு, என்ன வரும், டூ எஃப் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா டூ எஃப் பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதை வந்து ஈக்குவேஷன் ஃபோர் வச்சுக்கலாம். இப்ப இந்த மூணு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்றோம், எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஜி எஃப் சி ஓட வேல்யூ கண்டுபிடிக்கும். சரியா? இப்ப இத ரெண்டு நீங்க ஆட் பண்ணினாவே, அதாவது ஈக்குவேஷன் டூவையும் த்ரீயும் ஆட் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா எது கேன்சல் ஆயிரும், ஜி கேன்சல் ஆயிரும், நமக்கு எது கிடைச்சிரும், சி ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப டூ ஐயும் த்ரீயும் நான் என்ன பண்றேன், ஆட் பண்றேன். சரியா? டூ என்ன இருக்கு பாருங்க, டூ ஜி பிளஸ் சி மைனஸ் ஒன். த்ரீ என்ன இருக்கு பாருங்க, மைனஸ் டூ ஜி பிளஸ் சி ஈக்குவல் டு மைனஸ். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஜி ஜி கேன்சல் ஆயிரும், இங்க டூ சி, இது ரெண்டையும் என்ன ஆட் பண்ணுவோம், மைனஸ் டூ. அப்போ நமக்கு சி ஓட வேல்யூ என்ன கிடைக்கும் பாருங்க, மைனஸ் ஒன்னு. சரியா? அப்ப சி ஓட வேல்யூ நமக்கு மைனஸ் ஒன்னு கிடைச்சிருச்சு. சரியா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா அதே மாதிரி இப்ப நமக்கு என்ன தேவைன்னா எஃப் ஓட வேல்யூ தேவை. சரியா? அப்ப எஃப் ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப கூட என்ன பண்ணலாம், இப்ப சி ஓட வேல்யூ மைனஸ் ஒன்னு கிடைச்சிருச்சு, இதை கொண்டு போய் என்ன பண்ணலாம், எஃப் ஓட வேல்யூ இங்க இருக்கு ஃபோர்த் ஈக்குவேஷன்ல. அப்ப சி ஓட வேல்யூ மைனஸ் ஒன்னு கிடைச்சிருச்சு, எஃப் ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஃபோர்த் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஃபோர்த் ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணா டூ எஃப், அடுத்து என்ன வரும் பாருங்க, மைனஸ் ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். அப்ப டூ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், மைனஸ் ஒன் தான் போச்சு பிளஸ் ஒன்னு. அப்ப டூ எஃப் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, ஜீரோ. அப்ப எஃப் ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, ஜீரோ. எஃப் ஓட வேல்யூ என்னவாயிடுச்சு, ஜீரோன்னு ஆயிடுச்சு. அடுத்து சி ஓட வேல்யூ மைனஸ் ஒன், இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் டூல சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், ஜி ஓட வேல்யூ கிடைச்சிரும். அப்ப டூ ஜி மைனஸ் ஒன் மைனஸ் ஒன். சரியா? அப்ப டூ ஜி ஈக்குவல் டு மைனஸ் ஒன் தான் போச்சு பிளஸ் ஒன் ஆயிரும், மைனஸ் ஒன் பிளஸ் ஒன், டூ ஜி ஈக்குவல் என்ன ஆயிரும், ஜீரோ. ஜி ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப இங்க நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா சி ஓட வேல்யூ மைனஸ் ஒன், எஃப் ஓட வேல்யூ ஜீரோ, ஜி ஓட வேல்யூ ஜீரோ. அப்ப நமக்கு ஃபைனல் ஆன்சர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர், இந்த ரெண்டு டேம் என்ன ஆயிடுச்சு, ஜீரோ ஆயிடுச்சு. ஈக்குவேஷன் ஒன்ல நம்ம சப்ஸ்டிட் பண்றோம். சரியா? ஏன்னா ஜி ஓட வேல்யூ ஜீரோ, எஃப் ஓட வேல்யூ ஜீரோ, சி ஓட வேல்யூ மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ. அப்ப நமக்கு நார்மலா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வந்துச்சு, ஒன் அப்படின்னு சொல்லி ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு, சர்க்கிளோட ஈக்குவேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு நடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.